கர்நாடக மாநிலம் மைசூருவில் நிவாரண நிதி குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவசாயிகளிடம் பெண் வட்டாட்சியர் ஆவேசமாக பேசி ஆவணங்களை தூக்கி எறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரண நிதியை வழங்குவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் HD கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற விவசாய சங்கத்தினர் தங்களது நிலங்களுக்கு விரைவில் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அதை கேட்ட வட்டாட்சியர் ரத்னாம்பிகா, சம்பந்தப்பட்ட கிராம பஞ்சாயத்து வருவாய் அதிகாரி கிராம கணக்காளர் மூலமாக தனக்கு மனு வந்தால்தான் பரிசீலித்து நிவாரண நிதியை வழங்க முடியும் என்று கூறினார். அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிக் கொண்டு லஞ்சம் கொடுத்தவர்கள் பெயர்களை மட்டும் நிவாரண நிதிக்கு பரிந்துரைப்பதாக கூறினார். இதனால் ஆவேசமடைந்த வட்டாட்சியர் அங்கிருந்தவர்களை கடுமையாக கடிந்து கொண்டு ஆவணங்களை வீசி எறிந்தார். சாரசனம் கட்டாயம் கட்டாயம் இதால புட்டோம் தேவரோ ஆட்சி ஆசியாகல சாரசனம்.